ஹலோ வணக்கம். என்னடா புதுசாக வீடியோன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை, வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சரி, ஒரு குட்டி அப்டேட் கொடுக்கலான்ட்டு தான். ஆக்சுவலாக வந்து நாங்கள் புதுசாக வீடு மாறி இருக்கோம். நீங்கள் பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். அண்டு ஸோ பேக்கிங், ஷிஃப்டிங் அண்ட் இங்கே வந்து செட் பண்ணுறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன். ஸோ இனிமேலேருந்து ரெகுலராக வீடியோ வரும். இந்த அப்டேட் கொடுக்கறதுக்காக தான் இந்த ஒரு ஸ்மால் வீடியோ. அண்டு இப்போ இதுக்கப்புறம் ரெகுலராக நீங்கள் வந்து ஒரு ரெசிபி இருக்குது, அந்த வீடியோ அப்படியே இதோட கண்டினியூ ஆகும். அதை போய் நீங்கள் பாருங்கள். அண்ட் என்னடா அதுக்கு எதுக்கு இவ்வளோ மேக்கப்புன்னு பார்க்குறீங்களா? இப்போ தான் ஒரு மேக்கப் வீடியோ எடுத்து முடித்தேன், அதுவும் கூடிய சீக்கிரம் சேனலில் வரும். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் இனிமே ரெகுலராக வீடியோ வரும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வீடியோ கண்டினியூ பண்ணலாம். நீங்கள் போய் அந்த ரெசிபி வீடியோவை பாருங்கள். பாய். இன்றைக்கி ஒரு இன்ஸ்டன்ட் பாட் ரெசிபி தான். குயிக்காக ஒரு சாம்பார் ரைஸ் எப்படி பண்ணுதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஊற்றிருக்கேன் 2 டேபிள்ஸ்பூன். அதில் வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு எல்லாமே ஒரு டேபிள் ஸ்பூன். அண்ட் அதோட கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் சின்ன சின்ன அரைக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணி இது நல்லா வதங்கினவங்க நம்ம வந்து என்னென்ன காய் நான் எடுத்து வச்சுருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கேன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அந்த காயெல்லாம் நம்ம அதை போட்டு வதக்க போகிறோம். அண்ட் அதோட பெருங்காய பொடி 1/2 டேபிள்ஸ்பூன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இதெல்லாம் நல்லா புரிஞ்சதும் நம்ம வந்து ஆக்சுவலாக நான் வந்து பம்ப்கின் சீட்ஸ் ஆட் பண்ணேன், அது ஆப்ஷனல் தான். நீங்கள் பம்ப்கின் காய் போடுறீங்கன்னா பரங்கிக்காய் அது இது போட வேண்டாம். இது என்கிட்ட இருந்தது, அதனால நான் போட்டுக்கிறேன். நீங்கள் இன்னும் இந்த குட்டி வெங்காயம் இருக்கும்ல, அது கிடச்சா நீங்கள் போட்டுக்கலாம். நான் சின்னதாக ஒரு வெங்காயத்தை வச்சு பொடி பொடியாக நறுக்கி அதை போட்டிருக்கேன். அண்டு நான் வந்து கேப்சிகம் எடுத்திருக்கேன், கேரட் எடுத்திருக்கேன், முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் போட்டு நான் இன்றைக்கி சாம்பார் பண்ண போகிறேன். அண்ட் தக்காளியும் வெங்காயம் நல்லா வதங்கினோடனே மிச்சம் எல்லா காயையும் போட்டு நல்லா வதக்கிட்டு நான் அப்படியே இதிலே தான் ப்ரெஷர் குக் பண்ண போகிறேன். ஸோ ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் வதக்கிட்டு தேவையான மசாலாலாம் போட்டுட்டு தண்ணி ஊற்றி வச்சுருவேன் தான் ரைஸையும் போட்டு. ஸோ இப்போ மசாலா, மஞ்சப்பொடி, காரப்பொடி அண்டு குரியாண்டர் பவுடர் இதெல்லாம், குரியாண்டர் பவுடர் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க. இதெல்லாம் கருகாமல் இருக்க லைட்டாக வேணால் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கோங்க. அண்டு உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் சாம்பார் பொடி போடணும். ஒரு 4 டேபிள்ஸ்பூன் சாம்பார் பொடி எடுத்து வச்சு அதை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எப்பவுமே சாம்பார் பண்ணுறச்சே எவ்வளோ ஆட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதையும் நல்லா போட்டு வதக்கிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ அப்போ தான் இந்த பொடியெல்லாம் கருகாமல் இருக்கும். அண்டு புளி வந்து ஒரு லெமன் சைஸ்க்கு கரைச்சி வச்சுருந்தேன். ஸோ அதையும் நல்லா கரைச்சி தண்ணியை கரைச்சி அதில் ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இதெல்லாம் இதுவாகிடுச்சு. இப்போ வந்து அரிசியும் பருப்பையும் கலந்து இதில் கொட்டிடலாம். நல்லா அலம்பி வச்சுருக்கேன். ஸோ இதையும் வந்து இதில் போட்டுட்டு நான் 1 கப்பு அரிசியும் 1/2 கப்பு தோரம் பருப்பு எடுத்துட்ருக்கேன். ஸோ அதுதான் அலம்பி வச்சுட்டு அதில் வந்து நீங்கள் எவ்வளோ உங்கள் அரிசியை கழிச்சா எவ்வளோ தண்ணி ஊற்றுவீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கோங்க. ஸோ நான் 5 தண்ணி ஊற்றினேன், 5 கப்பு தண்ணி. ஸோ இதை போட்டுட்டு இந்த சாட்டே மோடை கேன்சல் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கர் ஆன் பண்ணி விட போகிறேன். மூடிட்டு
அந்த சீலிங் வெண்டிங் மோட் சொன்னல, கண்டிப்பாக சீலிங் மோடில் மாற்றிடணும் கண்டிப்பாக. ஸோ இதை மாற்றிட்டு ப்ரெஷர் குக்கரை ஆன் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ அதே 10 மினிட்ஸில் இது சாம்பார் சாதம் சூப்பராக ரெடி ஆகிடும். ரெடி ஆனதும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு, வார்ம் மோடுக்கு வந்துடுச்சு, ப்ரெஷர் இறங்கிருச்சு, சீலிங்லேருந்து வெண்டிங் மோட் மாற்றிட்டு இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா சூப்பராக எல்லாம் வெந்து, முருங்கைலாம் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கு, சூப்பராக இருக்குது. இப்போ கலரி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், கரெக்டான பதத்தில் தண்ணியும் கரெக்டாக இருக்குது, சூப்பராக வந்திருக்கு சாம்பார் சாதம். முக்கியமான இன்க்ரீடியன்ட் நெய். வீட்டில் காய்ச்சின நெய்யை ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அதிகம் ஊற்றிக்கிறேன். இப்போ நல்லா அதையும் கலரி விட்டுட்டு நான் உங்களுக்கு பவுலில் மாற்றிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். சூப்பரான ஒரு சாம்பார் ரைஸ், குவிக்காக இன்ஸ்டன்ட் பாட்டில் செய்யக்கூடிய ஒரு சாம்பார் ரைஸ். இதை நம்ம ப்ரெஷர் குக்கரில் கூட செய்யலான்னு ஆல்ரெடி செஞ்சு காட்டியிருக்கேன், அந்த வீடியோ இருக்குதுன்னு நினைக்கிறேன், அதை வேணால் நான் கீழே லிங்க் கொடுக்குறேன். சூப்பராக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். சாம்பார் ரைஸ் யாருக்கு பிடிக்குமோ கண்டிப்பாக இதுவும் பிடிக்கும். நான் இதோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன், இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.